ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேம் ஸ்பேஸ் சேனல். நம்ம இந்த சேனலில் மாஃபியா 3 கேமை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம மாஃபியா 2-ஐ பற்றி பார்த்தாச்சு. மாஃபியா 2-ல எண்டிங் வந்து ரொம்ப சேடாக இருந்துச்சு. இப்போ மாஃபியா 3 எண்டிங் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேம் பிளே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம் மாஃபியா 3-ல. நம்ம மாஃபியா 3-ஓட மெயின் ஹீரோ வந்து லிங்கன் கிளே. அவரோட அப்பாக்காக ஒரு குரூப்பை வந்து போன வீடியோவில் வந்து அவங்க எல்லாரையும் சாகடிச்சாரு. இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து மெயின் வில்லன் சால் மால்கானோன்ற ஒரு மாஃபியா கேங்கோட மெயின் வில்லனை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். மால்கானோன்றவர் தான் வந்து இந்த ஊரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவர். லிங்கன் கிளேன்றவங்களாம் வந்து பிளாக் பீப்புள், அதனால் அவங்களுக்கு எதிராக விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 1968 அந்த ரேஞ்சில் நடந்த கதை. அந்த டைமில் வந்து பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புள்ன்ற ரேசிசம்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ இவர் எப்படி அவங்க கூட மிங்கிள் ஆகிறாரு என்னன்றது தான் கதை. இவர் வந்து ஜார்ஜி, இவர் வந்து சால் மால்கானோன்ற ஒரு அவரோட பையன். ஆக்சுவலாக நம்ம ஸ்டோரியில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக லிங்கன் கிளே, ஜார்ஜி இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பேங்க்கை கொள்ளடிப்பாங்க. அது ஆக்சுவலாக ஒரு பேங்க்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி, அந்த இடத்த கொள்ளடிப்பாங்க. அதுலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி தப்பாக போகுது, அதனால என்னென்ன நடக்குதுன்றது தான் வந்து ஃபுல் கேம் பிளேவாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கிற பீப்புள்ன்றது இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒன்றாவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சாமின்றது தான் வந்து நம்ம ஹீரோட அப்பா. அவர் வந்து ஓன் ஃபாதர் இல்லை, அவர் வந்து தத்தெடுத்து தான் நம்ம ஹீரோவை வளர்ப்பார். அவர் மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து இதோ இப்போவே பார்க்கலாம். ஸோ ஒயிட் பீப்புள் ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சின்ன இன்சிடென்ட்லேயே இந்த கேமில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு. யாராவது ஒன்று ரெண்டு பிளாக் பீப்புள் தான் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, மிச்சம் எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருப்பாங்க. ரொம்ப அடிமையாக வேலை செய்கிறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா இந்த கேமில் வந்து சால் மால்கானோன்றவர் வந்து மாஃபியா கேங்கில் இருந்தாலும் அந்த கேங்கை விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அவர் போகிற வே வந்து ரொம்ப தப்பானது, அதை தான் நம்ம லிங்கன்கிட்ட எதிர்த்து நிற்பார். ஓகே, நம்ம இவர் தான் சால் மால்கானோ, இவர் தான் மெயின் வில்லன். ஏய், வீடியோ ஸ்கலேட்டர் இருக்கார். இது வந்து செகண்ட் பார்ட்டோட ஹீரோ வந்து வீடியோ ஸ்கலேட்டர். செகண்ட் பார்ட்டோட எண்டிங்கில் வந்து லியோ கேலண்டை வந்து அவர் அங்கே ஊர்லேருந்து எம்பையர் பே ஊர்லேருந்து காப்பாற்றி வேற ஊருக்கு அனுப்பி வைப்பாரு. ஸோ அங்கேருந்து அவர் இங்கே தான் வந்திருக்காரு. இங்கே வந்து அவர் இந்த இடத்துல ஒரு பார்ட் ஆஃப் மாஃபியா கூட சேர்ந்துட்டாரு. இவர் ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்மியில் இருந்ததுனால பார்த்தோன்னே லிங்கன் கிளேவும் ஆர்மியில் இருந்தவர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் அவங்க ஆர்மி டேஸை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போரி செகண்ட் பார்ட், அதாவது வீரோஸ் கலெக்டர் மாதிரி இல்லாமல் லிங்கன் கிளே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் இருந்தவர், ஒரு சி ஆப்ரேஷன் எல்லாமே இருந்தவர். இவர் வந்து சால் மால்கானோ, இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓ, நம்மளும் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நம்ம அந்த ராபரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஏய், இந்த ஆளுக்கு வந்து வீரோஸ் கலெக்டாவை பிடிக்கல. நம்ம ஆள் நம்ம செகண்ட் பார்ட் ஹீரோ வந்து அவருக்கு பிடிக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எம்பையர் பேலேருந்து அவர் வந்து கமிஷன், அதாவது மாஃபியாவோட ஹை என் டேபிளில் இருந்தவங்க வந்து அவர் மாஃபியாக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றதுனால ரெண்டு கேங்கை மொத்தமாக போட்டு கண்டிட்டு ஒரே கேங்கை எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால வந்து அவர் ஒரு ரெப்புடேஷன் மூலமாக அந்த ஊர்லேருந்து நியூ பார்டாக்ஸ்ன்ற இந்த ஊருக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இவருமே வந்து என்னென்னா ஒரு இடத்துல காசு கொடுக்கணும் மாஃபியாவோட ஹை டேபிளுக்கு வந்து. சால் மால்கானோன்றவருமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் காசை வந்து அவர் எப்பவுமே கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலும் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்து ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி தான், பாதிக்கு பாதி தான், பாதி ரியல் ஸ்டோரி பாதி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கற்பனையான உருவாக்கப்பட்ட ஸ்டோரி. ஸோ மாஃபியா கேங்கில் இருக்கவுமே அவங்க ஹை அண்ட் டேபிளில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஏரியா வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்களுக்குமே பிரச்சனையாயிடும். அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு யாராவது ஒரு ஆளை வச்சுருவாங்க. ஸோ இப்போ சால்மான் கானுக்கு அதே தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. டீமை ஃபார்ம் பண்ணி கவர்மெண்டில் வந்து வேஸ்ட்டாக போகிற கரன்சிஸ் அதெல்லாம் வந்து எரிக்கிற இடத்துலேருந்து இவங்க அந்த கரன்சியை திருட போகிறாங்க. அதாவது எப்படின்னா கள்ள நோட்டெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து அவங்க எரிப்பாங்க ஒரு ரொட்டீனான டைமில். அதை வந்து இவங்க வந்து ஹைஜாக் பண்ணி அதுலேருந்து இவங்க காசை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு கரெக்டான மணி, அதாவது ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்காக தான் இப்போ இவர் இந்த டீமை மீட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த மீட்டிங் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஹீரோவோட அப்பா அவரோட சாமின்றவருக்கு வந்து தெரியும். பட் அவர் வந்து இன்வால்வ் ஆகலை. ஏன்னா அவருக்குன்னு சொந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஹேஷன்ற ஒரு குரூப்பை மொத்தமாகவே நம்ம ஹீரோ வந்து லிங்கன்கிளே வந்து அழிச்சிட்டாரு. ஸோ அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டாங்க. அவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகலான்றதுனால இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து திருடுறதுக்காக இவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க.
எப்போ தான் இந்த ஆள் வந்து சாமி சாமின்னு சொன்னாலுமே அவன் எப்போ பாரு சொல்லிட்டு இருந்தாலுமே இவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டாக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே இவர் கீழே வேலை செய்கிறவரை தான் இருப்பாங்க. மாஃபியா கேங்கில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா சாமின்றவருக்கு அடுத்தது வந்து அவரோட சொந்த பையன் எலிஸ் தான் வந்து அந்த ஏரியாவை வந்து பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா எலிஸை ஓட தள்ளிட்டு நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்டே வந்து தப்பான விதத்தில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து என்னென்னா அவர் வந்து என்னையுமே ஒரு பையனாக தான் பார்த்தாரு, அவரோட ஓன் பையனுக்கு நான் வந்து இதை செய்ய முடியாது, நான் எப்படி அதை செய்யறது, அவங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரதர்ஸாக தான் நாங்கள் வளர்ந்தோம், அதனால் என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம வில்லன் வந்து அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. என்னடி அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்காங்க, அவங்கள போய் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண சொல்லிருக்கிறான், இதெல்லாம் நல்லாயிருக்கா? என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஒரு கேங்குக்கு வந்து லாயலாக இருக்கிறது வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது விஷயம் இருக்குதா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைன்னா நம்ம இப்போவே முடிச்சிக்கலான்ற மாதிரி சொன்னதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து காசை பற்றி பேசலாம், நமக்குன்ட்டு வேறு விஷயம் இருக்குது, நம்ம காசை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு சிஐஏ ஏஜென்ட்டு டங்கன் கே. நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா வாரோட ஸ்டோரி எல்லாமே வருது. இது வந்து செனட்டர் ஆக்சுவலாக எப்படின்னா லிங்கன் கிளேவோட ஸ்டோரி நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் சிஏ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதா தான் இந்த மொத்த கேம் பிளேவுமே இருக்கும்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இவங்க வாரில் என்ன பண்ணாங்க, ஐ மீன் அந்த கேங்லாம் என்ன நடந்துச்சு அந்த இதெல்லாம் வந்து நடு நடுவில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியாக தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா டங்கன்றவர் வந்து ஒரு சிஐ ஏஜென்ட்டு, அவர் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தா வந்து ஒரு பேங்க் ராபரி சீனு, அந்த ஃபெடரல் பேங்க் அதாவது கவர்மெண்ட் பேங்க்கை ராபரி பண்ணுற சீனு திருப்பி அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது எப்படின்னா இந்த ராபரி சீன் முடிகிற வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு திருப்பி வர்றது, ஃப்ளாஷ்பேக் போயிட்டு திருப்பி வருது அந்த மாதிரி. இது வந்து இன்டர் வியூ, நம்ம இந்த வியூவில் பார்த்தோன்னா நம்மள சரௌண்டிங்கில் யார் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியும். நம்மளுக்கு ஒரு பயங்கரமான கன்று கொடுத்துருக்காங்க, இங்கே போலீஸ்காரங்க வந்துகிட்டே இருக்காங்க. இவரும் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜார்ஜின்ற ஒரு ஆள், அவங்க ரெண்டு பேர் தான் இந்த பேங்க்கை வந்து கொள்ளடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ கீழே என்ன நடக்குதுன்னா இந்த இதுக்கு கீழே வந்து எலிஸ்ன்றவரும் இன்னொருத்தரும் வந்து ட்ரில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஓட்ட வழியாக தான் இவங்க இங்கேருந்து தப்பிச்சு போகணும். ஸோ இந்த பின்னாடி ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காசு இருக்குது, அந்த காசெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிளாக் மணியாக இருந்து எரிக்கிறதுக்கு வந்தது. ஸோ இவங்க இதை வெளியே எடுத்துகிட்டு போய் சர்க்குலேஷனில் போட்டு ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணி அவங்களோட ஒரு கெசினோ கட்டிகிட்ருக்காரு சால் மார்க்கனும், அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த ஓட்ட வழியாக தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இல்லை, சின்னதாக இருக்குது. நம்ம சார்ஜி தான் வந்து இந்த போலீஸ் அலர்ட் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சும்மா சைலண்ட்டாக தான் வருவாங்க இதுக்குள்ளே இருக்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு டோர் ஓப்பன் பண்ணும்போது அலர்ட் ஆகிடும். அது வரைக்குமே இவர் ரொம்ப சைலண்ட்டாக உள்ளே வந்து சைலண்ட்டாக இந்த வேலையை முடிச்சுட்டு தப்பிச்சு போயிடலாம் தான் நினைப்பாங்க. கடைசியில் வந்து இந்த மாதிரி மாறிடும். இப்போ என்னென்னா கீழே இருக்கிறவங்க வந்து அந்த ட்ரில்லை பண்ணி ஒரு பெரிய ஹோல் இவங்க வெளியே போகிறதுக்கு வந்து ரெடியாகிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் வந்து ஐ மீன் இந்த போலீஸ்காரவங்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அது வரைக்கும் அவங்க யாரும் வராத அளவுக்கு நம்மளை வந்து சாகடிக்காத அளவுக்கு நம்ம தடுத்து வச்சுருந்தாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணால் போதும், அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், புதுசாக இந்த சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மாஃபியா 2 கேமை வந்து சீரியஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வீடியோ இதுக்கு கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து ஜோய்ஸ் அட்வென்ச்சர் ரெண்டு பேர் இருப்பாங்க. மெயின் ஸ்டோரி லைன் வந்து வீடியோஸ் கிடையாது, அதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவரோட ஸ்டோரி லைன் வரும், அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி லைன் வரும். அது ரெண்டமும் வீடியோ தனித்தனியாக இருக்கும், அதையும் பாருங்கள். நம்ம இந்த கேம் முடிச்சுட்டு வந்து ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசான கேமு. ஸோ இது எப்படி இருக்குன்னா இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் எல்லா ஏரியாவையும் இவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்ப்பாரு. அப்போ வந்து நான் அந்த மீனிங்கை சொல்கிறேன், ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய சைட் மிஷன்ஸ் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சைட் மிஷன்ஸ்லாம் இருக்காது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில். வெறும் அவரோட ஸ்டோரி லைன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும்தான் நேரடியாக போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஸ்டோரி லைனை தாண்டி ஊரில் என்ன நடக்குது, சைடில் வந்து நார்மலாக நடக்கிற விஷயத்தெல்லாம் இவரால் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்றது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன மிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் எப்படி நடக்குதுன்னா ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷனல் மிஷன்ஸ் இருக்குது. ஸ்டோரி லைனை தாண்டி ஆப்ஷனல் மிஷன் விளையாடுனாலே அது வந்து ஒரு வேறு லெவலில் போகும் போல், அந்தளவுக்கு வந்து அதுவே ஒரு கேம் பிளே இருக்குது. நம்ம வந்து இப்போ மெயின் ஸ்டோரி லைன் பண்ணிகிட்ருக்கோம். ஜார்ஜ் வந்து இந்த பள்ளம் தோண்டி அவங்க அங்கேருந்து போகிறது வரைக்கும் எவ்வளோ கோல்டு எவ்வளோ பணத்தெல்லாம் எடுக்க முடியுமோ அதை அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டுட்ருக்காரு. இவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் இவங்களும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் இந்த இடத்த டிஃபெண்ட் பண்ணால் போதும்.
அந்த கன்னில் வந்து புல்லட் ரொம்ப கம்மியாகிடுச்சு, புல்லட் அந்த கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போதைக்கு ஹேண்ட் கன்ல தான் இருக்குது. நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா லிங்கன் கிளே வந்து ரைட்டு லெஃப்ட்டு எந்த கையில் வேணால் ஷூட் பண்ணுவார், ரைட்டில் தான் ஷூட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஸில் இருந்ததுனால அவர் எல்லாத்துலேயுமே ட்ரைனிங்காக ஒரு ட்ரெயின்டான பர்சனாக இருக்கார். செகண்ட் பார்ட்டில் இருக்கிறத விட இவருக்கு வந்து ஸ்கில் செட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த வால்ட்லேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து போகணும். ஓகே, மேலே நம்மளை வந்து சுற்று போட்டாங்க, எதுவும் இல்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. கீழே வந்து எலிஸும் டேனின்ற ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, டேனி கீழே என்ன சொல்கிறாருன்னா, கீழே ஒரு பாம்பை வச்சு இந்த ஹோலை வந்து வெடிக்க வச்சு பெருசாக்கிடுறோம், அதனால நீங்கள் ரெண்டு பேரை வந்துடுங்கன்றது. இது ஒரு பெஸ்ட் ஆஃப் லக்குன்றது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்மளை இந்த ஹோல்லேருந்து எட்ட போய் நிற்க சொல்கிறாங்க. ஆஹா, வெடிகுண்டை வச்சுட்டான் போல், வெடித்து சதறிடுச்சு. அடப்பாவி, வெடிகுண்டை ஓவராக வச்சுட்டுருக்கிறான் போல், மொத்த வால்ட்டுமே கீழே வந்துட்டுருக்கு. கம்மியான அளவில் வைக்க சொன்னால் ஊறப்பட்டதாக வச்சிட்ருக்கான். மொத்த வால்ட்டுமே வெடித்து டோர் வழியாக கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஐ மீன் அந்த ஃபெடரல் பேங்க் இருக்குது, காப்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்க வேண்டியது தான். யாருக்கு கீழே இருந்தவங்க ஒன்றும் ஆகலையா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. கீழே ஒரு போட்டு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, இந்த ட்ரைனேஜ் வழியாக நம்ம தப்பிச்சு போயிடலாம். டேனியோட காலில் வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு. இவர் வந்து ஒரு சிஏ ஏஜென்ட்ல இருந்தவர் தான். இவர் தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி நடத்துறாரு. இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறவர் வந்து பிரட். இவர் வந்து ஒரு ஐரிஷ் காய், அவருமே வந்து அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் மெம்பராக இருந்தவர் தான். அவர் வந்து ஒரு ஃபைட்டிங் ரிங்கில் இருந்து அதுக்கப்புறம் வந்து கார் மெக்கானிக்காக ஆகிடுவார். அவரோட பையன் தான் டேனி. இவர் இவருமே நம்மளுக்கு அந்த ஹெய்ஸ்ட்ல ஹெல்ப் பண்ண வருவார். சாமி, டேனி, பிரட், எலிஸ், அப்புறம் ஜார்ஜ், லிங்கன், இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் தான் வந்து இந்த பிளான் பண்ணுவாங்க. இவங்க பிளான் பண்ணி தான் வந்து இதுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் மிஸ்டர் பர்த். இவர் வந்து கார் மெக்கானிக் ஆகிட்டாரு. பர்க் பர்கே, இவர் பேரை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கரெக்டாக வரல. ஸோ இப்போ இது என்னென்னா, ஹேஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. ஹேஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எல்லோரையும் ரெக்ரூட் பண்ணுறோம். நாலு பேர் தான் மெயினாக ஹேஸ்ட்டுக்கு போவாங்க. இதோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டேனி, பின்னாடி இருக்க ஜார்ஜ், அப்புறம் எலிஸ், அப்புறம் நம்ம ஹீரோ லிங்கன் கிளே, இவங்க நாலு பேர் தான் வருவாங்க. பட் இப்போ இவங்க என்னென்னா பிளான் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இவங்களோட அப்பாவான கார் மெக்கானிக் பர்க் வந்து இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவர்கிட்ட ஐடியா கேட்டு இவங்க பிளான் பண்ண போகிறாங்க. டேய், கொஞ்ச நேரம் கம்முனரா பேசின்னு இருக்கும்போது காரில் ஓட்ட போட்டுட்ருக்காங்க. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ பிளான் பண்ணணும். இவங்க பிளான் பண்ணி தான் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த பேங்க்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்து மிஸ்டர் சால்மானுக்கு நமக்கு கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு தனியாக ஒரு கார் செட்டு. ஓகே, நம்மளை வந்து இவங்க ரெடியாக வராங்க. இவங்க சும்மா கதை பேசிகிட்டு இருக்கானுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவும் இல்லை. நான் வந்து முக்கியமான கதையோட முக்கியமான லிங்க்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ வந்து ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்கும், ஐ மீன் ரொம்பவும் புரியவும் செய்யும். இவங்க எல்லாரும் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவரோட கார், அதாவது லிங்கன் கிளே நம்ம ஹீரோவோட காரை வந்து அவர் வார்க்கு போகும்போது விட்டுட்டுருப்போ டேனி தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் என்னென்னலாம் பண்ணாருன்றது தெரில. அதை நினச்சி தான் நம்ம லிங்கன் கிளே வந்து டென்ஷன் ஆகுறது. என் காரில் நீ எழுதி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஓகே, எல்லாரும் பேசி விளையாடுன்னு நிறுத்துங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக போகிறீங்க, அதுக்காக நீங்கள் ரெடி ஆகாமல் சின்ன பசங்க மாதிரி விளையாடின்னு இருக்கீங்களே சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆளுக்கெல்லாம் ஒரு கையில் பியரோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, இவர் தான் வந்து இப்போ பிளான் போட்டு கொடுக்குறாரு. நம்ம பார்த்தா மாதிரி அந்த வால்ட்டுக்கு கீழே வந்து ட்ரில் பண்ணி அந்த வால்ட்டை வந்து உள்ளே போய் அங்கேருந்து இவங்க தப்பிச்சு போகிறது. அதாவது உள்ளே போகும்போது ஃப்ரெண்ட் ஒரு, வெளியே வரும்போது வால்ட்டு கீழே ஓப்பன் பண்ணி அந்த ட்ரில் வழியாக குச்சி வெளியே வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வால்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து ஒரு ரிவர் மாதிரி ஒரு ட்ரைனேஜ் போயிட்டுருக்கு, ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து போட்டை ரெடி பண்ணி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கும் இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு வந்து வீடியோஸ் கலர், அதாவது செகண்ட் பார்ட்டில் இருக்க ஹீரோ வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவருமே இந்த கேங்கில் தானே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இவரோட பொண்ணு, அதாவது இன்னொருத்தவங்க, இவங்க வந்து நிகோல், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிக்கின்னு ஷார்ட்டாக கூப்பிடலாம். இவங்களுமே வந்து டேனி கூட ஒன்றா செஞ்சு வேலை செஞ்சவங்க தான். அவங்க டேடிக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணலனாலும் மிஸ்டர் டேனி அவரோட பிரதருக்காக ஹெல்ப் பண்ணாங்க. பட் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா டேனின்றது வந்து இறந்து போயிடுவார்.
ஆனால் எப்படின்றதான் நம்ம இன்னும் தெரியல. அதுக்காக அவங்க அப்பா மேலே இவங்க ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஏன்னா இவங்க பிரதர் வந்து இறந்ததுக்கு வந்து யாருமே காரணம் இல்லை, அவங்க அப்பா தான். ஏன்னா அவரால் தான் வந்து இந்த மிஷன் முடிக்கிறதுக்கே அவர் போனார். நீங்கள் வந்து அவர் சொந்த பையனை வந்து தள்ளி வச்சுருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மிஷன்லேருந்து தள்ளி வச்சுருந்ததுன்னா டேனி உயிரோடு இருந்திருப்பார். இன்றைக்கி டேனி இறந்ததுக்கு அவங்க அப்பாவே தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா எங்கேயான ஏஜில் வந்து நம்மளுக்கு கேம் பிளேயில் வருவாங்க, ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் கேம் பிளே போனதுக்கப்புறம் வந்தாங்க. நான் அது அந்த வீடியோ வரும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் போட்டில் ஏறியாச்சு. போட்லேருந்து நம்ம தப்பிச்சு போகணும். இந்த ரிவர் வழியாக இங்கே நம்மளை நிறையா போலீஸ்காரங்க ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோரி வரும், கேம் பிளே ரொம்ப ஆக்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் கேம் பிளே வந்துச்சுன்னா அதுக்கேற்ற போல் ஸ்டோரி லைன் வந்து, பட் ஆக்ஷன் சீன்ஸ் நிறையா இருக்குது, ஷூட்டிங்கும் நிறையா இருக்குது. ஸோ இது எப்படி போகுன்னா ஈக்குவல் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா அடிக்கடி போர் அடிக்காது, ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டே இருக்கும். நம்ம வந்து இதில் ட்ரைவ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது போலீஸ் எல்லாம் வந்து நம்ம கூட வரவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி டேனின்றவரோட காஹா முட்டிக்கிட்டமே, ஓகே அவங்க கப்பல் கவுந்து போச்சு, அதனால் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். டேனின்றவரோட கால் உறைஞ்சிருச்சு. இப்போ ஜார்ஜும் எல்விஸும் சுட்டுட்ருக்காங்க. நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இவங்க இங்கேருந்து திருடுற காசை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டேய் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்கடா, வேகமாக போயிட்டுருப்போம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் தண்ணியில் இறங்கவே முடியாது, வெறும் ஷோரில் மட்டும்தான் இருக்க முடியும். தண்ணியில் இறங்க நம்மளால் போகவே முடியாது. என்னடா இது, ஒரு பக்கம் வழியை பிளாக் பண்ணிட்டீங்களா, போச்சுடா. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பக்கம் வழியை பிளாக் பண்ணிட்டானுங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் வழி இருக்குது. ஜிடிஏல கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷன் வரும் நிறையா. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. ஆஹா, நம்ம போட்டை என்ன இப்படி கொளுத்திட்டானுங்க. போட்டை எரியுது. நம்மளுக்கு இன்னும் ஒரு 200 meters கிட்டே இருக்குது. நம்ம இந்த போட்டில் எப்படியாவது போகணும். அது வரைக்கும் இவங்க போலீஸை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டா தான் போக முடியும். பேக் கேமில் வந்து கண்ணாடிலாம் அழகாக வச்சு காட்டியிருக்காங்க. ஒரே ஜம்ப்பு தான் செம. இவர் தான் எல்லிசு. ஓகே, அவங்க இப்போ இன்றைக்கி இங்கேருந்து தண்ணியிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. ஒரு செம்மையான ஒரு ஜம்ப்புக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் எதுக்குடா என்ன சிரிக்கிறீங்க, இன்னும் வேலை முழுசாக முடியலடா, இப்போ தான் தப்பிச்சு வந்துருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு ஆள் கால் வேற போயிடுச்சு. ஓகே, கரெக்டாக டேனி தான் கேட்குறாரு. இங்கேருந்து தப்பிச்சு வந்தாச்சு, ஆனால் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்றது. ஸோ நான் அதுக்காக லிங்கன் கிளாங் ஒரு வழி இருக்குது, இது வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா பின்னாடி போலீஸ் வந்துட்டுருக்காங்க. நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு வந்து நம்மளால் இருக்க முடியாது. இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் படிக்கட்டு ஏறிட்டுருக்காங்க. எப்படி டேனி ஏறுவார், அவருக்கு தான் காலில் அடிபட்டுருக்கு. ஓகே, நம்ம ஹீரோ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை தூக்கி விட்டுட்டுருக்காரு. இவ்வளோ ஒரு பெரிய படிக்கட்டு வழியாக இவங்க இறங்கி போயிட்டுருக்காங்க. அதுமாரி நம்மளோட நார்மல் மிஷனில் பார்த்திங்கன்னா, அதாவது இது வந்து ஸ்டோரி மிஷன்றதுனால இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேருந்து வராமல் நார்மல் மிஷன்லேயுமே நம்மளால் அண்டர் கிரவுண்டுக்கெல்லாம் போக முடியும். அண்டர் கிரவுண்ட் ஆக்சஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டோர் வழியாக யூஸ் பண்ணி நம்ம எப்போ வேணால் ஃப்ரீ ரூமில் பண்ணலாம் நம்ம. ஓகே, எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட ஷர்ட்டை கைட்டி போட்டு பனியினோட பயங்கரமாக ரெடி ஆகிட்டாரு. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ இப்போ நம்மளால் டேனி வந்து நடக்க முடியாது, ஸோ ஓட முடியாது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக தான் போயாகணும். நம்ம ஹீரோ வந்து டேனியை தூக்கிக்கிறேன்ட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் கேஷ் எடுத்துக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு கேஷ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லாததுனால இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேக்கை தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து டேனியை தூக்கிக்கிட்டாரு. இவங்க இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இவங்க இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அ பே ஃபோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம யாரையோ போய் ஃபோன் பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாங்க போலீஸ்கிட்ட இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.